மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் மகளன் மாஸ்டர் படம் வந்த பிறகு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அந்த ட்ரெண்டான விஷயத்தில் ஒரு விஷயம் தான் விஜய் சேதுபதி சொல்கிறோம் ஓஸ்ரிச் கதை ஓஸ்ரிச் கேள்விப்பட்டிருக்கியா ஓஸ்ரிச் அதே மாதிரி ஈமு கழிப்படி ஈமு இந்த ஈமு பறவையை பற்றிய வீடியோ தான் இந்தியான் வீடியோ ஈமு பறவை வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதால் வந்து ஈமு பறவை என்ன மாதிரி பறவை என்ற அடிப்படையான விஷயங்களை பார்த்துட்டு நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஈமு பறவை வந்து உலகத்திலேயே உ உயர ரீதியாக வந்து நாங்கள் வந்து பறவைகளை வந்து வகைப்படுத்தினோம்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிற பறவை தான் ஈமு பறவை முதலாவது இடத்துல எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனப்படுகிற தீக்கோழி இருக்குது ஈமு பறவை வந்து எவ்வளவு உயரம் வளரக்கூடியன்னு பாத்தீங்கன்னா சராசரியா அஞ்சமுக்க அடியிலேருந்து ஆறு அடி மட்டும் வளரக்கூடியது இது இந்த நிறை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கிலோ கிராம் உடையது இந்த ஈமு பறவை இந்த கெட்டிக்கார தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிகவும் வேகமாக ஓடக்கூடிய பறவை கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் பர் அவர் என்ற வேகத்தில் வந்து இந்த பறவையால் ஓட முடியும் மற்றது இந்த பறவை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே உரித்தான பறவை ஆஸ்திரேலியாவில் மட்டுமே இருந்த பறவை இப்ப வந்து சில நாடுகள் வந்து இந்த ஈமு பறவையை வளர்க்குறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்கன்னு கேள்விப்படுறான் அது உண்மையா இருக்கலாம் ஓகே மற்றது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியான்ற தேசிய இலட்சிய நிலையில வந்து ரெண்டு விலங்குகள் இருக்குது ஒன்று வந்து கங்காரு மற்றது வந்து ஒரு பறவை அந்த பறவை தான் இந்த ஈமு பறவை சரி இந்த ஈமு பறவைக்கும் இந்தியான் வீடியோக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா அங்கேதான் ஒரு ஜோக்கான விஷயம் இருக்குது இந்த ஈமு பறவை வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேக்க ஈமு பறவைக்கும் ஆஸ்திரேலியா ராணுவத்துக்கும் வந்து ரெண்டு தரம் வந்து போர் நடந்து இருக்குது ஒரு பறவைக்கும் ராணுவத்துக்கும் போர் நடந்திருக்கு ரெண்டு தரம் அதிலும் விசித்திரமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு தரவன் வந்து ஆஸ்திரேலியா இராணுவம் வின் பண்ண இல்லை இந்த ஈமு பருவதாமர்ல வந்து வெற்றி பெற்று இருக்குது அதை பற்றிய வீடியோ தான் இந்தியான் வீடியோ இந்த கதைக்குள்ள போகணுமெண்டா முதலாம் உலக போர் முடிஞ்ச பிறகு இருக்கிற காலப்பகுதிக்கு தான் நாங்கள் போகணும் அந்த காலப்பகுதிக்குள்ள போனமெண்டா முதலாம் உலக போர் முடிஞ்ச பிறகு வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து அந்த போர்ல பங்கு பெற்றின இராணுவ வீரர்களுக்கு வந்து அரசாங்கத்தால வந்து சம்பளம் கொடுக்க முடியலை அது ஒரு விஷயம் மற்றது வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக ரீதியாகவே வந்து பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்து இருக்குது ஆஸ்திரேலியாண்ட பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்து தான் இருக்குது அப்போ வந்து அந்த அரசாங்கம் வந்து யோசிச்சு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு பதிலாக இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நிலத்தை கொடுத்தோம் அந்த நிலத்தில் வந்து இவங்களை வந்து விவசாயம் செய்ய சொல்லுவோம் விவசாயம் செஞ்சு இவங்க வந்து உரு உருவாக்குற உணவுகள் அது கழுதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் ஏற்றுமதி செஞ்சு அதை செஞ்சால் வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுத்த மாதிரியும் இருக்கும் நாங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து முன்னேறுற மாதிரியும் இருக்குமென்ற ஒரு ஐடியாவை போட்டு அந்த இராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் வந்து விவசாய நிலங்களை வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குது இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்குது அப்போ இந்த விவசாயிகள் வந்து அரசாங்கம் கொடுத்த நிலத்தை வச்சுக்கொண்டு இவங்க வந்து விவசாயம் செய்ய வலிக்கிறாங்க என்ன பயிரிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள் வந்து வீட்டை என்ன படுற கோதுமைமா பயிரை தான் இவங்களை வந்து பயிரிடுறாங்க அப்படி பயிரிட்டு இவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சு பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம்னு நினைக்கிறாங்க ஆனால் தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது அது வந்து ஈமு பறவையால் பிரச்சனை வருது அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈமு வந்து பொதுவாக வந்து முட்டை விட்டு குஞ்சு ஒரிக்கிற காலை முடிய விட்டு நாட்டுப்புற பகுதிகளில் இருந்து கடற்கரை பிரதேசங்களுக்கு வந்து குடிபெயிரும் ஆனால் இந்த முறை வந்து இந்த ஈமு புறவை வந்து அப்படி செய்ய இல்லை அது யோசிக்குது இவங்களை ஏதோ வந்து புதுசாக பயிரிடுறாங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இங்கேயே இடம் இருக்குது நாங்கள் பேசாம குடிபெயராமல் இங்கேயே வந்து இருந்து இங்கேயே இவங்க பயிர சாப்பிடுவோம் அதை யோசிச்சுட்டு யோசிச்சு இவங்க வந்து செஞ்ச பயிர் பிரதேசங்களில் வந்து பூந்து அதை வந்து பயிரை பயிரெல்லாம் சாப்பிட வலிக்கிடுது அது சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பயிரை சுற்றி இந்த வேலியல் எல்லாத்தையும் வந்து அது சேதப்படுத்துது சேதப்படுத்தி அந்த வேரியல்ல வந்து ஓட்டைய விட்டுட்டு போகுது அந்த ஓட்டையுக்கால் வந்து முயல் போன்ற தாவர உண்ணியல் எல்லாம் வந்து அதுகளும் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுகளும் வந்து இந்த பயிர்களை வந்து மேயுது இதால வந்து விவசாயிகளுக்கு வந்து வெறி பெரிய பிரச்சனையாக போச்சு அவங்களோட பயிரெல்லாம் வந்து நாசமாக போச்சு இதெப்போ நடந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்குது அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலாம் நடக்குது இப்போ இப்படி பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்க இந்த விவசாயிகள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க விவசாயிகள் எல்லாம் முடிவெடுத்து இதெல்லாம் சரி வராது நாங்கள் வந்து அரசாங்கத்திட்ட போய் சொல்லுவோம் ஒன்று முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்துட்டு அரசாங்கத்திட்ட வந்து இந்த விவசாயம் பயிரிடல் அது சம்பந்தமா ஒரு அமைச்சர் தானே அவர்கிட்ட போய் சொல்றாங்க ஐயா இப்படி பிரச்சனை ஐயா எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க ஆனா அந்த அமைச்சர் வந்து அவங்களுக்கு வந்து முடிவு சொல்கிற மாதிரி தெரியல பிறகு அப்போ வந்து விரக்தி ஆகிடுது அப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் நாங்கள் வந்து ராணுவம் நாங்கள் வந்து ராணுவ அமைச்சர்கிட்ட போய் நேரடியாக முறையிடுவோம் பண்ணிட்டு ராணுவ அமைச்சர்கிட்ட போறாங்க இராணுவ அமைச்சர பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோஜ் பியர்ஸ் அப்போ அவங்க வந்து அந்த ஜோஜ் பியர்ஸ்கிட்ட வந்து சொல்றாங்க ஐயா வந்து விவசாயம் செய்யலாமல் இருக்கு நாங்க விவசாயம் செய்யாட்டிக்கு வந்து நாட்டுக்கு விளைச்சல் இருக்காது நாட்டுக்கு விளைச்சல் இல்லாட்டிக்கு வந்து இந்த நாடு வந்து ஏற்றுமதி செய்ய இல்லாது நாட்டுட பொருளாதாரம் விழும்போறது இல்லை நாங்க எல்லாரும் இப்படியே இருக்க வேண்டியா சொல்றாங்க அப்ப இது எல்லாத்தையும் வந்து ஜோஜ் பிஎஸ் வந்து யோசிக்கிறார் யோசிச்சுட்டு அவர் வந்து தன்னை கொமான்ற கூப்பிடுறார் அந்த குமான்றக்கு பேர் வந்து மெரடித் அந்த மெரிடித் தன்னோட குமான்ற கூப்பிட்டு சொல்றாரு நாங்கள் வந்து முதலாம் உலக பொருளை பயன்படுத்தின மிஷின் கன்ஸ் அந்த மிஷின் கன்ஸுக்கெல்லாம் லூயிஸ் கன்ஸ்ன்ற ஒரு பேர் இருக்குது அந்த மிஷின் கன்ஸ் எல்லாம் தான் கிடந்து கரல் பிடிச்சு கொண்டு இருக்குது நீ என்ன செய்கிறண்டா அந்த மிஷின் கன்ஸை எடு எடுத்து உனக்கு நான் பத்தாயிரம் தாரன் அந்த பத்தாயிரம் குண்டை வச்சுக்கொண்டு நீ இவங்களையும் சேர்த்து கொண்டு போய் இந்த விவசாயிகள் எல்லாமே உண்மையில் இராணுவ வீரர்கள் தானே இவங்களை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் நீ என்ன செய்கிற அந்த ஈமு பறவைகளை வந்து கொலை செய்கிற இவர் வந்து சொல்கிறார் சொல்லிட்டு இந்த இதெல்லாத்துக்கும் வந்து ஏற்பட போகிற செலவை வந்து இந்த விவசாயிகள் நீங்கள்தான் ஏற்கணும் உங்களுக்கு வந்து அரசாங்கம் செலவழிக்காது ரெண்டோர் முடிவையும் எடுத்து இவர் வந்து இதை வந்து பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறார் இப்படி வந்து நாங்கள் வந்து இராணுவம் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு இந்த ஈமு பறவைக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து போருக்கு போக போகிறோமென்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறார் அப்படி இவர் முடிவு அறிவிச்சா போல இந்த நாட்டில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் மற்றது வந்து இந்த விலங்குகள் பறவைகளை காக்குற அமைப்புகள் இருக்குதானே அந்த அமைப்புல இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அரசாங்கத்திலேயும் வந்து இது பெரிய பிரச்சனையா வருது ஆனா ஜோர்ஜ் பிஎஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றார் இந்த இராணுவ வீரர்கள் வந்து தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து போதிய பயிற்சி இல்லை அவங்களுக்கு இந்த பறவைகளை சுட்டுப்பழையினா அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியா அமையும் மற்றது நாட்டு பொருளாதாரம் விழுந்து போய் கிடக்குது நாட்டில் விளைச்சல் இல்லாமல் விவசாயம் இல்லாமல் என்னென்ன பொருளாதாரத்தை வந்து நாங்கள் கட்டி எழுப்ப போகிறோம் அப்போ இது வந்து கட்டாயம் தேவையானதுண்டு ரெண்டு எல்லாம் சொல்லி அது இது ரெண்டு எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி வந்து இந்த ஆக்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டார் சமாளிச்சுட்டு அவர் வந்து இந்த போரை வந்து முன்னெடுக்கிறார் அப்போ வந்து இந்த இராணுவ வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து துவக்குகள் குண்டுகள் எல்லாத்தையும் தூங்கிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் ரெண்டாம் தேதி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கேம்பியன் எனப்படுகிற இடத்துக்கு வந்து இறங்குறாங்க வந்துறங்கி பார்க்குறாங்க இவங்க வந்து ஐம்பது ஈமு கோழிகளை வந்து இவங்க வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இதுகள் எல்லாத்தையும் சுடுவோம் பண்ணி முடிவெடுக்கிறாங்க ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை பழைய காலத்தில் வந்து இந்த துவக்குகள் எல்லாம் வந்து தூர ரேஞ்சுக்கு வந்து சுடக்கூடிய மாதிரி இருக்காது அதுகள் எல்லாம் வந்து அந்த கிட்ட ரேஞ்சுக்கு சுடுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்போ அதால் வந்து இந்த ஈமு பறவைகள் தூரத்தில் வச்சு இவங்களால் வந்து சுட இல்லாமல் இருக்குது அப்போ வந்து இவங்க வந்து கிட்ட போய் சுடுவோம் பண்ணிட்டு இவங்களை வந்து கிட்ட போறாங்க ஆனால் வந்து இந்த இவங்களால் வந்து இந்த ஈமு பறவைகளை சுடையலாமல் இருக்குது ஏன்னென்று பார்த்தீங்கன்னா அந்த ஈமு பறவைகள் வந்து தெரிஞ்சு ஓடுது அவங்க வந்து ஒரு ஈமு பறவையை முதல் வந்து சுடையலாமல் இருக்குது மற்ற அந்த ஈமு பறவைகள் வந்து தங்களுக்குள்ள ஒரு டெக்னிக்கை வச்சுருக்குது அந்த குரில்லா டெக்னிக்ன்ற ஒரு டெக்னிக்கை வச்சுருக்குது சின்ன சின்ன குரூப்புகளை பிரிஞ்சு அந்த குரூப்புகளை வந்து ஒருத்தர் வந்து பார்க்க விட்டு மற்ற பறவைகள் வந்து மேய்துகள் அப்போ வந்து அந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஹோலி வந்து இந்த யாராவது தங்களை சுட போகிறாங்களா இல்லை தங்களை யாராவது அட்டாக் பண்ண போகிறாங்களான்னு பார்த்து மற்ற மேஞ்சு கொண்டு இருக்கிற பறவைகள் எல்லாத்துக்கும் வந்து அலர்ட் பண்ணுது அலர்ட் பண்ணினோடனே எல்லா ஈமும் வந்து தெரிஞ்சு ஓடுது தெரிஞ்சு ஓடினா போல இவங்களால வந்து சுடை இல்லாமல் இருக்குது இதென்னடா இது இந்த எங்களால் கொல்லி இல்லாமல் இருக்குது என்று வெறுப்பாகிறாங்க ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஒன்றுமே செய்ய முடியல நாலாம் தேதி வந்து ஒரு மாதிரி ஆயிரம் பறவைகளை கண்டுட்டாங்க கிட்ட போயிட்டாங்க வெற்றி வெற்றிகரமாக பென்னண்டு பறவையை கொண்டுட்டாங்க விட்டாங்க பென்னெண்டு பறவை தான் சுட்டு கொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் உண்டையும் சுட்டு கொல்லக்கூடிய மாதிரி இல்லை ஏன்னெனு பார்த்தீங்கண்டா இவங்களோட துவக்கங்கள் வந்து பழுதாகிட்டுது மெட்டது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கண்டா மெட்டது இந்த பறவைகளும் அங்கனிக்கல் எல்லாம் தெரிஞ்சோடிது உண்டையும் இவங்களால் காணக்கூடிய மாதிரி இல்லை சரி இதெல்லாம் சரி வராது துவக்க திருப்பி கொண்டு வந்தது துவக்க எல்லாத்தையும் திருத்தி கொண்டு எட்டாம் தேதி திருப்பி வராங்க எட்டாம் தேதி விரைவுக்கு வந்து மெரிடித் வந்து உண்டை ஜோசிச்சு வந்து அவர் முடிவெடுத்துட்டார் என்ன செய்யறேன்னா இந்த பறவைகள் வேகமாக ஓடுறதால தான் எங்களால் சுடையலாமல் இருக்குது நாங்கள் வந்து ட்ரக்கில் இந்த ராணுவ வீரர்கள் பயன்படுத்தல ட்ரக்கில் வந்து நாங்கள் வந்து தோக்குகள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் தோக்களை ஃபிக்ஸ் பண்ணி இருந்து சுடுவோம் அப்போ வந்து எங்களால் அந்த பறவைகளை கிளச்சி கிழச்சி சுடக்கூடிய மாதிரி இருக்குமே முடிவு பண்ணிட்டு ட்ரக்கில் வந்து தோக்குகளை ஏற்றி இவங்க வந்து சுடுறாங்க அப்படி சுட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு குண்டுகளை பயன்படுத்தி வெறும் ஐம்பது பறவைகளை தான் இவங்களால சுடக்கூடிய மாதிரி இருக்கு இது இப்படி இருக்க இந்த முதலாம் கட்ட போர் வந்து முடிவுக்கு வேறு இது இந்த முதலாம் கட்ட போர் முடிவுக்கு வந்த அப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கண்டா ஜோர்ஜ் பியர்ஸ் என்ற இராணுவ அமைச்சரும் மெர்டித் என்ற கொமாண்டரும் வந்து அமைச்சரவை கூட்டத்துக்கு போறாங்க தாங்கள் வந்து என்ன செஞ்சு என்ன இதுடன்ற ஒரு ரிப்போர்ட் எல்லாம் தயாரிச்சுக்கொண்டு அவங்க வந்து அமைச்சரவை கூட்டத்துக்கு போய் சொல்றாங்க நாங்க வந்து ரெண்டாயிரம் குண்டுகளை பயன்படுத்தி ஐம்பது பறவைகளை சுட்டுட்டோம் பண்டே அப்பா அமைச்சர்கள் எல்லாம் இருந்தோன்னு சிரிக்கிறாங்க கொண்டு சொல்றாங்க வெறும் ஐம்பது வறவையில தான் உங்களால் சுட முடிஞ்சதாண்டு என்று கேட்க மெரடி தென்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருங்க இந்த பறவைகளுக்கு எல்லாம் துவக்கு தூக்குற மாதிரி சக்தி இருந்து வேண்டாம் அந்த பறவைகளை வச்சு நாங்கள் இராணுவத்தை உருவாக்கி அந்த இராணுவத்தை வச்சு நாங்கள் உலக நாடுகளில் எந்த நாடுகள் இருந்தாலும் வெற்றி வெள்ள வெற்றி பெறக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த பறவைகளுக்கு வந்து அவ்வளவு கட்டிக்கார தினம் இருக்குதுன்னு சொல்கிறார் அப்படி சொல்லி இவங்க வந்து அந்த அமைச்சரவை கூட்டம் வந்து எல்லாம் கிளந்த அவங்களை வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த போர்ல வந்து இராணுவ வீரர்கள் வெற்றி பெற இல்ல இந்த போர்ல வெற்றி பெற்றது என்று பார்த்தீங்கன்னா ஈமு பறவைதான் வெற்றி பெற்றது என்று முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க அதோட வந்து இந்த ஜோர்ஜ் பியர்ஸும் மெரிடித்தும் வந்து நல்ல அவமானத்தோட வந்து அந்த மீட்டிங்கை கொண்டு அதை வந்து வெறியணும் ஆனா இந்த பறவைகள் வந்து அடங்கின மாதிரி தெரியல வெறும் ஐம்பது பறவை தான் செத்து இருக்குது இருபதாயிரம் பறவைகள் இருந்தது ஒரிஜினலா அப்போ அதில் வந்து மிச்சத்தை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பறவை இருக்குது அந்த பறவை எல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுகளெல்லாம் திருப்பி போகுது திருப்பி போய் வந்து இந்த பயிர்கள் எல்லாத்தையும் நாசமாக்குது பயிர்களை அழிக்குது வந்து விவசாயிகளுக்கு வந்து தாங்கே இல்லாமல் போச்சுது அவங்க வந்து திருப்பி வந்த அரசாங்கத்திட்ட முறையிடுறாங்க இந்த முறை யார்கிட்ட முறையிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து பெரிய லெவலில் முறையிடுறாங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாண்ட ப்ரீமியர்கிட்ட முறையிடுறாங்க இந்த ப்ரீமியர்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒவ்வொரு முதலமைச்சர் இருப்பார் அந்த முதலமைச்சரை தான் ப்ரீமியர்னு சொல்கிறது பாதிபாடி வந்து அந்த காலத்தில் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாண்ட ப்ரீமியராக இருந்தது வந்து ஜேம்ஸ் மிச்சல் என்றார் அவர்கிட்ட போய் வந்து இந்த விவசாயிகளெல்லாம் முறையிடுறாங்க இந்த விவசாயிகள் முறையிட்ட ஜேம்ஸ் மிச்சல் வந்து கொஞ்சம் ஜோசிக்கிறார் ஜோசிச்சிட்டு வந்து ஜோர்ஜ் பிஎஸ்சையும் மெரடித்தையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு வந்து சொல்கிறார் இந்த பறவைகளை வந்து நாங்கள் பாவம் பார்த்தா தான் பிள்ளை நீ ஜோர்ஜ் பிஎஸ் என்ன செய்கிற நீ வந்து இந்த படை படையெல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் இந்த பறவைகள் எல்லாத்தையும் சுட்டு கொல்லு இதுக்கு நான் எனவும் இதாரணன்ட்டு ஜோஜ் பிஎஸ்ஸை அனுப்பி விட்றாரு ஜோர்ஜ் பிஎஸ்ஸை அனுப்பி விட்டோன்னே இந்த மெரிட்டுத்துக்கும் ஜோஜ் பியசுக்கு நல்ல புழுவன் இந்த முறை இந்த பறவைகள் உண்டு விளையாண்டு இவ வந்து தட்டல் புடல எல்லாம் ஏற்பாடு செஞ்சு துவக்குகள் குண்டுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஈமு பறவைகள் எல்லாத்தையும் சுட்ட வலிக்கிறவன் எல்லாம் வலிக்கடினா இப்படி இவங்கள் வந்து இந்த பறவைகள் எல்லாத்தையும் கொல்ல போய்க முதல் இந்த பறவைகள் எல்லாம் மாதிரி தப்பி ஜோடினது அது இது ரெண்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்போ வந்து இந்த முறை வந்து இவங்க வந்து கொஞ்சம் புத்தியை பாவிக்கிறாங்க புத்திய பாவிச்சு இந்த பறவைகளை கொல்ல வலிக்கிறாங்க அப்படி கொல்ல வலிக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட ஆப்ரேஷனில் வந்து வெற்றியாக தான் போய்கொண்டிருக்கிறாங்க ஏன்டா ஒரு நாளைக்கு இருபது பறவை கொள்றாங்க ஒரு கிழமைகளில் நூறு பறவை கொள்றாங்க அப்படி இதாண்டு நவம்பர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ள வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பறவைகளை வந்து அவங்க வந்து கொலை செய்கிறாங்க இதுக்கு வந்து ஒம்பதனாயிரத்தி எண்ணூற்றி அறுபது குண்டுகளை வந்து இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இப்படி இதாண்டுட்டு இந்த போர் வந்து முடிவுக்கு வருது இல்லை டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து ரெண்டாம் கட்ட போர் வந்து முடிவு வருது முடிவு பெற்றா போல ரெண்டாவது அமைச்சரவை கூட்டம் அந்த கூட்டத்துக்கு போய் வந்து ஜோர்ஜ் பியர்ஸும் வந்து மெரிட்டு சொல்லினா தொள்ளாயிரத்தி எண்பது ஆறு செத்து இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பறவை கிட்ட வந்து எங்களோட துவக்கில இருந்து வந்து குண்டடிப்பட்டு பட்டு அதுகளெல்லாம் அங்கே விழுந்து விழுந்து காயத்தில எல்லாம் செத்து இருக்குது அப்போ நீங்கள் வந்து அதையும் கூட்டம் தான் வேணும்னு அவங்க வந்து தங்களோட பெருமையை மடிக்கிறாங்க அதில் ஆனால் இந்த அமைச்சரவை கூட்டம் வந்து திருப்பி அதில் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து முடிவெடுத்து சொல்கிறாங்க ரெண்டாவது போர்லேயும் வந்து நீங்கள் வெற்றி வரே இல்லை ஈமு பறவை தான் வெற்றி வெற்றி இருக்கண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பறவை இருந்தது இவங்க வந்து வெறும் ஆயிரத்து தான் கொலை செஞ்சுக்கிறாங்க அதால் வந்து ரெண்டாவது போர்லேயும் வந்து ஈமு பறவை தான் வெற்றி பெற்றது இனி நீங்கள் வந்து உங்களோட ராணுவ திறமை எல்லாத்தையும் கொண்டு பறவை காட்டாதீங்க நீங்கள் போய் பேசாமல் இராணுவ பயிற்சியில் மட்டும் ஈடுபடுங்குட்டு இவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க இது இப்படி இருக்க திருப்பி திருப்பி இந்த பறவைகளால் வந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது அப்ப இதால் வந்து இந்த விவசாயிகள் வந்து திருப்பி திருப்பி வந்து போய் முறையிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆண்டுகள் எல்லாம் முறையிடுறாங்க அப்படி முறையிட்டாலும் இந்த அரசாங்கத்தால் வந்து ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்குது ஏனென்று பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டோடைய வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த துவக்கம் வந்து நாங்க பயன்படுத்துறீங்கள முடிவுக்கு வந்துட்டுது அதால வந்து அரசாங்கம் வந்து ஒன்றை வந்து அமுல்படுத்துது அது என்னன்னு பாத்தீங்கடா பவுண்டி சிஸ்டம் பவுண்டரி சிஸ்டம்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு பயிரிடல் செய்ய வைக்கோ அல்லது வந்து ஒரு தாவரத்தை வளர்க்க வைக்கோ வந்து அதுக்கு வந்து ஏதாவது விலங்குகளோ குறிப்பிட்ட விலங்குகள் அந்த பவுண்டரி சிஸ்டத்தில் எழுதப்பட்ட விலங்குகளோ பறவைகள் வந்து அந்த பயிரை வந்து அழிக்க வந்தாலோ அல்லது வந்து அந்த பயிரை வந்து நாசமாக்க வந்தாலோ அந்த விவசாயி அல்ல அந்த விவசாயியை சம்மந்தப்பட்ட ஆள் வந்து அந்த பறவையோ விலங்கையோ வந்து கொலை செய்யலாம் அந்த பவுண்டரி சிஸ்டத்தில் எழுதப்பட்ட பறவை விலங்கு மட்டும்தான் கொலை செஞ்சுட்டு அதை வந்து அரசாங்கத்திட்ட கொண்டு போனா அரசாங்கம் வந்து சன்மானம் கொடுக்கும் இதை தான் பவுண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அப்ப இதின் படி வந்து இந்த ஈமு பறவைகள் வந்தா இந்த விவசாயிகள் தாங்களை வந்து அழிக்கலாம் அந்த ஈமு பறவைகளை அழிச்சிட்டு அரசாங்கத்த கொண்டு போனா அரசாங்கம் சன்மானம் கொடுக்குமென்ற ஒரு இதை சட்டத்தை வந்து கொண்டாடுறாங்க சட்டத்தை கொண்டு வந்து அதை அமுல்படுத்தினா போல இப்போ வந்து அது விவசாயிகள பிரச்சனையாக போச்சு இப்போ விவசாயிகள் வந்து தாங்களே வந்து பயிரிடல் செய்கிறாங்க ஏதாவது ஈமு குரோ கோழி வந்து வேண்டாம் தாங்களே வந்து சுட்டுக்கொள்கிறாங்க தாங்களே அழிக்கிறாங்க அழிச்சுட்டு அரசாங்கத்திட்ட போய் வந்து அவங்களே வந்து சன்மானத்தை வாங்கிக்கொள்றாங்க இப்படி வந்து இந்த ஈமு பறவை என்ற போர் வந்து ரெண்டு போர் நடந்திருக்குது நிறைய ஈமு பறவை வந்து செத்து இருக்குதுண்டு இங்கிலாந்து ஆட்சியாளர்களுக்கு தெரிய வருது இங்கிலாந்து ஆட்சியாளர்களுக்கு தெரிய வந்தோடனே இங்கிலாந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆதிக்க தான் வச்சிருந்துருக்குது அப்போ வந்து அந்த இங்கிலாந்து ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆஸ்திரேலியாண்ட ஆட்சியாளர்களுக்கு சொல்றாங்க அடைய மடையங்களே இந்த ஈமு பறவை பற்றி தெரியுமாடா அது உங்களோட நாட்டில் மட்டும்தான்டா இருக்குது இதே இந்த அழிக்கிறீங்க இதை வந்து புத்திசாலித்தனமா நீங்க வந்து இந்த பயிர்களை விட்டு விலக்கி வையுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஈமு போர் வந்து நீங்க வந்து நீ செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்க வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க அதோட வந்து இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து யோசிச்சு என்ன பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து நல்ல வலிமையான வேலிகள் எல்லாத்தையும் அமைச்சு விடுது இந்தவங்க விவசாயிகள் பயிர் செய்கிற நிலங்களை சுற்றி வந்து நல்ல வலிமையான வேலிகளை அமைச்சு விடுது என்னதான் நீமுழிகள் வந்தாலும் அந்த வேலியை தாண்டி அதுகள் வராத மாதிரி വലിമയാണ് വേലികൾ എല്ലാത്തെയും അമിച്ചുവിടുത് അതോട് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പതാം ആണ്ട് വിവസായിക്കും ചില തുപ്പാക്കികളെ വന്ന് കൊടുക്കുന്നത് ആകലും ഉങ്ങളാൽ വന്ന് ഇമും പുഴികളുടെ അട്ടഹാസം താങ്കിലാട്ടി നിങ്ങളെ സുട്ട കൊല്ലുങ്ങി ബൗണ്ടി സിസ്റ്റത്തിൻ പാടി വന്ത സമ്മാനത്തെ വാങ്ങിക്കൊള്ളുങ്ങണ്ട് ഇത് തന്നെ വന്ന് ആസ്ത്രേലിയാംഗണ പഠിക്കും ஈமு பறவை படைக்கும் இடையில நடைபெற்ற போருன்ற கதை இந்த போரை பற்றி பல இடங்கள்ல வந்து வரலாற்று பதிவுகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேடிக்கையான போர்ன்னு சொல்றாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா உலக வரலாற்றுல வந்து ஒரு பறவைன்ற படைக்கும் ஒரு அரசாங்கத்தின் இராணுவ படைக்கும் இடையில வந்து சண்டை நடந்து அதுவும் ரெண்டு தரம் வந்து உக்கிரமான போர் நடந்து அந்த ரெண்டு தரமும் வந்து அந்த அரசாங்கத்தின் இராணுவ படையை வந்து அந்த பறவைன்ற பட தோற்கடிச்சிருக்குது அதை வந்து அந்த அரசாங்கமே வந்து ஒத்துக்கொண்டிருக்குது அரசாங்கம் ஒத்துக்கொண்டு வந்து அதை வந்து அறிவிப்பாயும் மேற்கொண்டு இருக்குது அதால வந்து இந்த போரை வந்து வேடிக்கையான போர்ன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து ஆஸ்திரேலியான தேசிய பறவையா வந்து ஈமு பறவை வந்து அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்டு ஆஸ்திரேலியான தேசிய நிலையம் வந்து அந்த ஈமு பறவை வந்து உள்ளடக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியா வந்து உணருது என்ன உணருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈமு பறவை வந்து ஆஸ்திரேலியா நாட்டுக்கே உரித்தான விசேடமான பறவை இந்த பறவை வந்து இப்போ வந்து அழிவுக்குட்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இந்த பறவையை வந்து நாங்கள் காப்பாத்தோன்னு மண்டல முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஆக்டுற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்தில் வந்து இந்த ஈமு கோழியை வந்து காப்பாத்தோணு மண்ட சட்டங்களையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த ஈமு கோழியை வந்து அரசாங்கம் வந்து காப்பாற்றி கொண்டு தான் இருக்குது இதோடு வந்து இந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து நிறைவு கொண்டு வருவோம் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமங்கட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி